இந்தியா கனடா நாடுகளுக்கிடையே முற்றிய மோதல். விசா வழங்குவதை காலவரம்பின்றி நிறுத்தியது காலிஸ்தான் பிரிவினைவாத இயக்க ஆதரவாளர் சுகா துனேகா கொலை. கோஷ்டி பூசலில் கொல்லப்பட்டதாக போலீசார் தகவல். நீட் முதுநிலை தேர்வில் நடவடிக்கை. நீட் கட் ஆஃபை பூஜ்யமாக குறைப்பதன் மூலம் அதன் பலன் பூஜ்யம் என்பதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ராஜ்நாத் சிங்கிற்கு ஆர் ராசா பதிலடி. மக்களவை விவாதத்தின் போது அடிக்கடி குறுக்கிட்ட பாஜகவினர். சந்திரமா சாந்தி ஓர் சீதல்தகா பிரதீக. சந்திரமா ஆவேசமடைந்த தயாநிதி மாறன். சார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என கூற முடியாது. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. அண்ணா குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கோர முடியாது எனவும் திட்டவட்டம். நான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது, பின்னாடி போக முடியாது. அரசியல் ஆதாயத்திற்காக மகளிர் மசோதா கொண்டுவரப்படவில்லை என ஜே பி நட்டா கருத்து. நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணம் எப்போ என கனிமொழி சோமு கேள்வி. ஓ பன்னீர்செல்வம் இரு வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாகை அருகே காவிரியில் உரிய நீர் திறக்காத கர்நாடகா மற்றும் மத்திய அரசை கண்டித்து போராட்டம். 80 நாட்களான குறுவை நெற்பயிரை டிராக்டர் கொண்டு அழித்த விவசாயிகள். டெல்லி ஆனந்த் விஹார் ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளிகளுடன் ராகுல்காந்தி கலந்துரையாடல். தலைவீதி பெட்டியை வைத்து சிறிது தூரம் தூக்கியும் உற்சாக நடைபயணம். இந்திய பங்குச்சந்தைகளில் கடும் சரிவு. ஒரே நாளில் 3 லட்சம் கோடி ரூபாயை இழந்த முதலீட்டாளர்கள். முதுநிலை நீட் தேர்வுக்கான தகுதி மதிப்பெண் 0% என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதுகுறித்து விரிவாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. நீட் பிஜி தேர்வுல தகுதி மதிப்பெண்ணாக 0% குறைச்சிருக்கிறாங்க மத்திய சுகாதாரத்துறை. இது சார்ந்த நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இதற்கிடையில 0%னா என்ன அப்படின்றதுலயும் சில குழப்பம் இருக்கு. அதை நாம இதன் மூலமாக புரிஞ்சுக்கலாம். 0% அப்படின்றதுக்கும் பர்சன்டைல் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த பர்சன்டைல் அப்படின்ற முறை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த நீட் பிஜி தேர்வு எழுதின ஒட்டுமொத்த தேர்வர்கள் இவங்க தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல் மதிப்பெண் வாங்கினவர் இவர் தான். இவரோட மதிப்பெண் வந்து 97 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவரோட மதிப்பெண் தான் 100% அப்படின்னு சொல்வாங்க. இந்த 100% இவருக்கு கொடுக்கிற மதிப்பெண் இருக்கும்போது, இவருக்கு அடுத்த நிலையில இருக்கிறவரோட எடுக்கிற மதிப்பெண் அப்படின்றது வந்து 99.99% அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. சதவீதம் இல்ல, பர்சன்டைல் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த நிலையில ஒவ்வொருத்தரும் வாங்குற அந்த மதிப்பெண்ணுக்கான பர்சன்டைல் அப்படின்றது இந்த வரிசையிலேயே அவங்க கணக்கிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு கொடுக்கப்படுற மதிப்பெண் அப்படின்றது, அதாவது இவர் தான் வந்து 0% இருக்கிறாரு, அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா,
இவரோட மதிப்பெண் ஜீரோவாகத்தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த பர்சன்டைல நம்ம கணக்கிட்டு வரும்போது ஜீரோ பர்சன்டைல் இவருக்கு கொடுக்கப்படும் போது இவர் எடுத்த மதிப்பெண் என்னவோ அதுதான் ஜீரோ பர்சன்டைல். அது ஜீரோவாகவும் இருக்கலாம், அல்லது ஆறு மதிப்பெண்ணா இருக்கலாம், பத்து மதிப்பெண்ணா இருக்கலாம், அல்லது நெகட்டிவ் மதிப்பெண்ணா கூட இருக்கலாம். ஸோ இவர் வாங்குற மதிப்பெண் தான் அந்த ஜீரோ பர்சன்டைல் மதிப்பெண் அப்படின்றது. அதனால ஜீரோ மதிப்பெண்ணாகத்தான் ஜீரோ பர்சன்டைல் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த வகையில தான் இது கணக்கிடப்படுது. இதுல முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, ஒரு 50வது பர்சன்டைல் தகுதியாக இருக்கும் போதே அதோட மதிப்பெண் என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் போது, ஜீரோ பர்சன்டைல் அப்படின்னா மிக மிக குறைவான மதிப்பெண்ணாக அது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் போது தரம் என்ற ஒரு அடிப்படையில கொண்டு வரப்பட்ட நீட் தேர்வுக்கான ஒரு கேள்விக்குறியாக அது மாறிவிடாதா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுது. மற்றொரு வகையில இது ஒரு முறைக்கான ஒரு முயற்சி தான். கிட்டத்தட்ட 13,000 இடங்கள் காலியாக இருக்கு. ஸோ இந்த இடங்கள் நிரப்பப்படுறப்போ அந்த குறிப்பிட்ட பிசியாலஜியோ இல்ல அனாட்டமியோ இந்த மாதிரியான படிப்புகள்ல அதிகமான மாணவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது சார்ந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கும் ஆட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை மத்திய அரசு கொடுக்கறாங்க. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கைதியின் அடிப்படை உரிமைகள் சிறை கதவுகளில் பிரிந்து விடுவதில்லை என கருத்து தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கைதுக்கு 40 நாட்கள் விடுப்பு வழங்கி உத்தரவிட்டது. புழல் சிறையில் உள்ள செல்வம் என்பவர் குழந்தைகளின் படிப்புக்கு ஏற்பாடு செய்யவும் வீட்டை பழுது பார்க்கவும் விடுப்பு கோரியிருந்தார். விண்ணப்பத்தின் மீது சிறைத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுந்தர், சக்திவேல் அமர்வு ஏற்கனவே 15 முறை விடுப்பு வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி விடுப்பு வழங்கி உத்தரவிட்டனர். மேலும் காவல்துறை பாதுகாப்புடன் வழங்கப்படும் விடுப்பு என்பது கைதியை வீட்டுக்காவலில் வைத்திருப்பதாக கருதக்கூடாது என்றும் அறிவுறுத்தினர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திண்டுக்கல் பழனி சாலையில் பிரம்மாண்டமாக ஏழுமலையான் கோயில் கட்டப்பட உள்ளது. உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்த கோயிலைப் போலவே இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கோயில்களை எழுப்பி வருகிறது. தமிழ்நாட்டில் சென்னை, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் ஏழுமலையான் கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் பழனி சாலையில் முத்தனம்பட்டியில் புதிதாக ஏழுமலையான் கோயில் கட்ட திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் 10% இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்களின் கல்விக் கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். நடப்பாண்டு முதல் புதுச்சேரியில் இளநிலை தர்மபுரி அருகே நடுநிலைப்பள்ளியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டதாக பரபரப்பு புகார் எழுந்திருக்கிறது. துர்நாற்றம் வீசுவதாக மாணவர்கள் புகார் கூறியதை அடுத்து போலீசார் தடையவியல் நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைப்பில் இருக்கிறார். சுகுமார், விவரங்கள். தர்மபுரி அருகே நடுநிலைப்பள்ளி நீட் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. புகாரை ஒட்டி அங்கு அதிகாரிகள் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைப்பில் இருக்கிறார். சுகுமார், விவரங்கள். தர்மபுரி அருகே இருக்கக்கூடிய நடுநிலைப்பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் இன்று துர்நாற்றம் வீசியிருக்கிறது. இது தொடர்பாக மாணவர்கள் தலைமை ஆசிரியரிடம் புகார் தெரிவித்திருக்கின்றனர். புகாரை அடுத்து அங்கு ஆசிரியர்கள் குடிநீர் தொட்டியை ஆய்வு செய்தபோது அதில் மனித மலம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். பள்ளி வளாகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். அதேபோல தடயவியல் நிபுணர்களும் ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகுமார் இணைப்பில் இருக்கிறார். சுகுமார், விவரங்கள். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியத்துக்குட்பட்ட பாப்பாரிப்பட்டு அருகே பனைகுளம் என்ற கிராமத்தில் உள்ள ஊராட்சி நடுநிலைப்பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்துள்ளதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வந்து கல்வித்துறை அதிகாரிகள் மேலும் தடய அறிவியல் துறை நிருபர்கள் வந்து அந்த பள்ளியில் தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றனர். அதாவது இந்த பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி சிறுவர்கள் சிறுமியர்கள் படித்து வருகின்றனர். இன்று காலை வழக்கம் போல் பள்ளி திறந்தவுடன் பள்ளி மாணவர்கள் காலையில் வந்து அந்த பள்ளியில் அருகாமையில் உள்ள சிண்டக் டேங்க், அதாவது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து தண்ணீரை பிடிக்கும் பொழுது அதிலிருந்து துர்நாற்றம் வீசியதாகவும் அதனையடுத்து அது அவர்கள் ஆசிரியர்களிடம் பள்ளியிலிருந்து வரும் தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதாக தெரிவித்த உடனே உடனடியாக தலைமை ஆசிரியர் அந்த தொட்டியை மேலே சென்று பார்த்தபோது அது ஏற்கனவே அந்த தொட்டி மேலே மூடி இல்லாமல் அதில் தண்ணீர் வந்து கலங்களாக இருந்து தெரிய வந்தது. உடனடியாக அந்த
காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த தொட்டியிலிருந்து அகற்றி அதிலிருந்து குடிநீரை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். இது குறித்து அந்த பகுதியில் ஒரே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அநேகமாக இங்கிருக்கும் கிராம மக்கள் கூறுவது என்னவென்றால், இதில் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, மனித மலம் கலந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு தரப்பினரும், அந்த ஊர் அதாவது முக்கியஸ்தர்கள் வந்து இல்ல இல்ல இது வந்து பறவைகளுடைய எச்சமாக இருக்கலாம் என்று ஒரு தரப்பும் கூறப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் இதில் கலந்திருக்கிறது, ஒரு மாணவன் தான் வந்து செய்திருக்கான் என்று ஒரு பள்ளி மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். நந்தா, நன்றி சுகுமார், விரிவான விவரங்களுக்கு.